தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வேலைவாய்ப்பு தாங்க நண்பா. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ மட்டும்தான், அந்த இன்டர்வியூக்கு போறதுக்கான ட்ரெயின் மற்றும் பஸ் டிக்கெட்டுமே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க போயிட்டு வந்தா மட்டும் போதும்னு சொல்றாங்க. ஸோ வாங்க, இது என்ன வேலை என்ன தகுதி அப்படிங்கிற எல்லா தகவலையும் இன்னைக்கு இந்த வீடியோல பாத்திரலாம். இதுக்கெல்லாம் மாதிரி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட இன்னொரு டெலிகிராம் சேனல் இருக்கு, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல இங்க கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் பத்தின அப்டேட்ஸ் நம்ம டெய்லி கொடுத்துட்டே இருக்கும். முடிஞ்சா நீங்க அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, த இந்தியன் நேவியில இருந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஐடிக்கான பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அன்மேரிட் மேல் மற்றும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு 21 ஜான் 2023 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 5 பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 2023 ஸ்டார்ட் ஆகிடும். INA எலிமலா கேரளாவில் தான் இந்த ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பக்கத்தில் இருக்க கேரளாவில் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஓகே, என்ன பிரான்ச்சில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SSCல எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச்சில் எடுக்கிறாங்க. 2 ஜூலை 1998 1 ஜான் 2004 வரைக்கும் பிறந்திருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்க. நீங்கள் கண்டிப்பாக 10th மற்றும் 12th 60% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th 60% இங்கிலீஷில் மார்க் எடுத்திருக்கணும், இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அதுக்கு மேலே எம்எஸ்சி பிஇ பிடெக் எம்இ எம்டெக் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். என்ன டிசிப்ளினில் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இன்ஜினியரிங் மட்டும் இல்லை நண்பா, எம்சிஏ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்சிஏ முடிச்சிருந்தாலும் சரி, பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ முடிச்சிருந்தாலும் சரி, இந்த போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். மொத்தமாக எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட்ஸும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனோ கிராஜுவேஷனோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இந்த போஸ்டிங்ஸ்க்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு SSB இன்டர்வியூ இருக்குங்க. SSB இன்டர்வியூஸ் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த SSB இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5 நாள் வரைக்கும் இருக்கும் இந்த இன்டர்வியூ. இந்த 5 நாள் இன்டர்வியூமே உங்களுக்கு சென்னை பெங்களூர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். இதில் உங்களுக்கு பிக்சர் பிரிசிப்டேஷன் டெஸ்ட்டு, காக்னேட்டிவ் பேட்டரி டெஸ்ட்டு அப்படி இப்படின்னு நிறைய டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா தான் இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 5 நாள் நீங்கள் இன்டர்வியூ உட்காந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்டர்வியூவுக்கு போகிறதுக்கான ஏசி Tier 3 ரயில் ஃபேருமே அவங்க கொடுத்துருவாங்க. போகிறதுக்கும் கொடுத்துருவாங்க, வர்றதுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ யார் யார் இந்த SSB இன்டர்வியூவை கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். என்ன கமிஷனில் உங்களை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. SSCல தான் எடுக்கிறாங்க. மொத்தம் 14 வருஷம் உங்களுக்கான வேலை இருக்கும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரியே கிட்டத்தட்ட 56,400 ரூபா இருக்கும். கடைசியாக உங்களோட சேலரி வந்து COAS அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் 2,50,000 இருக்கும் ஃபிக்ஸ்டாக. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியோட ஹையஸ்ட் போஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான ட்ரைனிங் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன கேட்டகரியில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சப் லெட்டினன்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு 4 வாரம் நேவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து கேரளாவில் எலிமலால் நடக்கும்னு சொல்லுவாங்க. போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கலாங்க. ஓகே, எல்லாம் சொல்லியாச்சு. இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுவீங்க. joinindiannavy.gov.in அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் விண்ணப்பிக்கலாம். 21ஆம் தேதி ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 21ஆம் தேதி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த PDFஓட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதிலே ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்குமே இருக்குது. ஸோ ஒருவேளை ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு PDFலே கொடுத்துருப்பாங்க. இந்த QR கோடை நீங்கள் டைரெக்டாக சர்ச் பண்ணி கூட ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். 21ஆம் தேதி இந்த QR கோடை சர்ச் பண்ணி கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, ஜஸ்ட்டு ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சதுன்னா உங்கள் லைஃப் செட்டில்ட் ஆயிரும். அதனால் தயவு செஞ்சு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.